காணொலி காணும் தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவே ஓம் சாந்தி. இன்றைய காணொலியில் நாம் காணவிருப்பது நமசிவையே என்ற ஐந்தெழுத்துக்களானது ஐந்தின் தத்துவமாக இவ்வுடலில் எங்கனம் அமைந்து இந்த உடலை இயக்குகிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். ந என்பது முறையே நம் உடலில் உள்ள பெருங்குடலின் அமைப்பாக இருக்கிறது. அதாவது இது மண்ணாகிய நிலத்தை குறிக்கிறது. எப்படி இந்த பெருங்குடல் கழிவுகள் யாவும் மண்ணுக்கே செல்கிறது என்பதை நாம் அறிவோம். அதற்கடுத்து ம என்பது நீரின் தத்துவமாக இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. ம என்ற எழுத்து அவர் விதை வடிவில் உள்ள கிட்னியின் ஒரு பகுதியை குறிக்கிறது. இந்த நீரும் மண்ணுக்குள்ளே நிறைந்திருப்பதால் இது நீரின் தத்துவமாக ம என்பது கிட்னியை குறிக்கும் பகுதியாக உள்ளது. அடுத்து சி என்பது முறையே சினைப்பை. ஆண் பெண் இருவருக்குமே ஒரே போதில் இருக்கக்கூடிய சினைப்பை வேறு கருப்பை வேறு. சினைப்பையில் கருவுறுதல் ஏற்பட்ட பிறகு கருப்பைக்கு வரும். அதனால் ஆண் பெண் இருவருக்குமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய சினைப்பையை குறிக்கக்கூடிய இந்த சி. இது அக்னியின் தத்துவமாக இருக்கிறது. அடுத்து வா. வா என்பது முறையே இறைப்பையின் தோற்றமாக இருக்கிறது. இது ஏன் காற்றின் தத்துவமாக அறியப்படுகிறது என்று சொன்னால், ஐந்து தத்துவங்களால் ஆகிய உணவை உண்ட பின் அது செரிப்பதற்காக போதிய பிராணனாகிய பிராணவாயுவாக ஆக்சிஜன் மற்றும் ஏப்பம் என்று வரக்கூடிய உதானன் சமானன் போன்ற வாயுக்கள் இங்கே தோன்றுவதால் இது வா என்பது முறையே காற்றின் தத்துவமாகும். அதற்கடுத்து வரக்கூடிய யா என்பது முறையே நுரையீரல் குறிக்கிறது. நுரையீரலுக்குள் தான் இந்த இதயமாகி உடல் முழுவதும் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்ட ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனை செலுத்தக்கூடிய இதயம் இவம் இருப்பதால் இது ஆகாயத்தின் தத்துவம். அது வளிமண்டலத்தை குறிக்கிறது. ஏனென்றால் நுரையீரலானது வளிமண்டலத்துள்ள காற்றை சுவாசித்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு கரியமல வாயுவை வெளியே செலுத்துவதால் இது வளிமண்டலத்துள்ளே ஆகாய தத்துவமாக கருதப்படுகிறது. அதற்கடுத்து ஓம். ஓம் என்பது தமிழில் எவ்வாறு ஓரியுள்ளது என்பதை பாருங்கள். பெருமுளை சிறுமுளை இரண்டும் சந்திக்கக்கூடிய மையப்பகுதியான அந்த முகுளமனும் நுண்ணிய இடத்தில் ஆத்மா இருந்த ஐந்து தத்துவங்கள் இயக்குகிறது என்பதை இந்த தமிழ் வடிவ ஓம் என்பது எவ்வாறு உருவானது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக ஆத்மா பெருமுளை சிறுமுளை இரண்டும் சந்திக்கும் மையப்பகுதியான முகுளம் என்ற பகுதியிலிருந்து நியூரான்கள் மூலமாக உடலை இயக்குவதால் இந்த இம் என்பது நீரின் தத்துவமாக இருந்தாலும் ஓம் என்ற எழுத்திற்கு உள்ளே வருவதால் அது நியூரானை குறிக்கும். ஒருவேளை இந்த இம் என்ற எழுத்தை ஓமுக்கு ஓ என்ற எழுத்து எழுத்து வெளியே எழுதினால் அது சுக்கிலம் சுரணத்தை குறிக்கும். அதாவது ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய சுக்கில சுரணத்தின் குறிப்பதாகும். அதாவது ம என்பது நீரின் தத்துவம், அது ஓம் என்பது உள்ளே இருந்தால் பெருமுளை சிறுமுளையில் இருந்துள்ள ஒவ்வொரு உறுப்புகளின் அங்கமாக செயல்படும் நீரானை குறிப்பதால் அது ஓம் என்று உள்ளே எழுதப்படுகிறது. அதே இம் என்ற எழுத்து வெளியே எழுதினால் அது ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய சுக்கில சுரணத்தை குறிக்கும் என்பதை இந்த பிரணவ எழுத்தாகிய ஓம் என்ற எழுத்து ஆத்மா மற்றும் நியூரான் சுக்கில சுழல்களை மையமாக வைத்து உடலை எவ்வாறு ஆத்மா நிர்வகிக்கிறது என்பதை இந்த காணொலியில் நாம் காண்கிறோம். நமசிவையே ஓம் சாந்தி.